தம்பி துரியோதனன் கை தாமல கொடுத்து போறியா போறியா அண்ணா போறியா 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 போ போ அப்படினா ஆமா சரி அவதான் தெரியாத ஆமா சொல்றான் போறியான்னு சொல்றான் ஆமா அண்ணா போயிட்டு வான்னு அவன் வாயில வரல வரல போறியா போறியா சரி தம்பி தான் தெரியாத போறியான்னான்னு கேட்டானே இந்த அண்ணன் கண்ண தெரிஞ்சவன் அதானே போய் வரடா நான் சொன்னே இல்ல போறடா போறடா யா வாயில எப்படி வந்து போறடா வாக்கு கட்டதா வரது இருந்தால இருக்கட்டும் ஆமா கைதாமல கொடுத்து தம்பி துரியோதனே இந்த மன்மதனுடைய அங்கத்தை எரித்த எடுத்து நமக்கு பட்ட சுட்டி இதனால் வெள்ளியோ 16 வருஷமாக என் மனைவி முகத்தை பாராமல் அவளிடத்திலே வாழாமல் அண்ணவருடைய அரண்மனையிலே தங்கி அவன் போடக்கூடிய சாப்பாட்டுல நான் உண்டு வாழ்ந்திருக்கிறேன் ஆமா ஆனா அவன் அவ்வளவு ஜல்தியா மறக்க முடியாது மறக்க முடியாது இருந்தாலும் தம்பி தாமலம் கொடுத்த உடனே போறியா போறியா போன்னு போட்டு அவசரத்துல போய் ஒரு வாட்டி ஓடு ஓடி சென்று தம்பிய போற இடத்துல சமர் என்பது என்ன தெரியுமா பங்காளிது ஆனா அப்படி ஒருவர் ஒருவர் குரோதத்தை அவருடைய கனையை என் மேல் பட்டி பட்டி தற்பாகி நான் ஆண்டு விட்டால் தம்பி பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது ஒரு முறை மறுபடியும் போய் தம்பி சண்டைக்கு போனேன் தெரியுமா தம்பி துரியோதனா நான் ஒரு ஆளு நீ ஒரு ஆளு இத நான் சொல்லட்டுமா தம்பி துரியோதனா என்னை ஒருவரு ஒரு குலமோ இல்லா என்னை உங்கள் குலத்தில் என்னை ஒருவனாக்கி உங்கள் குலத்தில் என்னை ஒருவனாக்கி ஏறுவரு மவிர்மனுக்கு வளர்த்து என்னை ஏறுவரு மவிர்மனுக்கு வளர்த்த என்னை எனக்கு செம்பொண்டு மணிமுடி சூட்டி அம்பூரே உன்னை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசில் இருந்தாலும் உன் முகத்தை நான் பார்த்து விட்டு சமர் என்பது வெற்றியும் இருக்கும் தோல்வி இருக்கும் உன்னை பார்ப்பதற்காக தான் ஒரு வழி வந்தேன் சென்று வரட்டுமா இன்னொரு விடப்பம் தம்பி துரியோதனா வரக்கூடியவன் யார் தெரியுமா மாலாகிய கண்ணன் கிடையாது அர்ஜுனன் எங்களுடைய சண்டைக்கு வர்றவன் அர்ஜுனன் என்னுடைய சமருக்கு வருகிறான் இடத்திலே அவனுக்கு அர்ஜுனனுக்கு தேர் சாரதி யார் வரான் தெரியுமா மாலாகிய கண்ணன் ஏதாவது சூழ்ச்சி செய்து விடுவார் கண்டிப்பா சூழ்ச்சிகாரன் மாலாகிய கண்ணனை விட ஒரு மடங்கு எனக்கு படி உயரமாக தேர் சாரதி அமர்த்தி கொடுத்தையான சமருக்கு நான் சென்று வருகிறேன் அண்ணா
தம்பி துரியோதனா உன்னுடைய வார்த்தையை சீர்மேற்கொண்டு மத்திய அத்தியாசாதிபதியாக விளங்கக்கூடிய மாமாவாகிய ஜல்லியமாமனை வரவழைத்து உனக்கு ரதசாரதியாக அனுப்புகிறேன். இருவருமா சென்று வாருங்கள். இப்ப நீங்க போங்க, மறுபடியும் போங்க. பிரதாமியா, எப்படி என்றால் இந்த நேரத்தில் சண்டைக்கு போகணும். சண்டைக்கு போகணும். எனக்கு திருமணமா இருக்கிறது. 16 ஆண்டு காலம் அவனிடத்தை வாழாமல் இருக்கின்றேன். என் மனைவி பொண்ணுரு இருக்கின்றால் அப்படி ஒருவேளை நான் சண்டைக்கு போய் அந்த இடத்துல சண்டைக்கு சென்ற இடத்தில் மாண்டு விட்டா கர்ணன் இழுகுளுத்தான், கர்ணன் மனைவி இழுகுளுத்தான் அப்படின்னு நான் மாண்டாலும் என் மனைவி தள்ளிதான் வைப்பாங்க. அது மாறக்கூடாது. ஆகையினால நான் யாருக்கு பிறந்து, நான் யாரிடத்தில் வளர்ந்து, நான் எந்த குலத்தில் சார்ந்தவன், எந்த மதத்தில் சார்ந்தவன் அப்படி என்று என் மனைவியின் இடத்திலே சில வார்த்தைகள் உரித்து விட்டு பிறகு கைத்தாமலை பெற்றுக் கொண்டு சென்றால் இதெல்லாம் மறையும். ஆகையினால இதனால் வெளி அவள் முகத்துல முழிக்கல. இப்ப என்ன சொல்லுவாள் தெரியாது. ஆகையினால் ஓடி ஓடி சென்று என் மனைவி பொன்மாலை அம்மனையும் என் தாதி சுந்தரவள்ளி ஒன்று இருக்கும் அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சினவா. பிறகு வார்த்தை, இதோ கர்ணமகாராஜப்பட்டவர் தன்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய பொன்னூரு அம்மன் அழைக்க பொன்னூரு அம்மன் தற்பாலும். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க.
السلام عليكم. سلام سلام سلام. مانيك السلام مانيك السلام مانيك السلام. أيوة يا با. بيتاني نار مغن. نار مغن. نار مغن. بيتا بات سولتر. بيتا كلت كتشا مغن. بودكو كتشا نين. سيقول لك يا سيدي
ரம்கே பச்சே பாடி பாடி இது பாடி பாடி போட்டோம் நம்ம தமிழ்நாடு பாருப்பா தமிழ்நாடு பேசி நம்மளுக்கு மானப்பா போன வருஷம் மாமு மாரியம் பண்டி கூப்பிட்டாருப்பா அந்த மாமு தலைரு பெட்டா அவரு பேசே கேட்டணும் நானும் அங்கிருந்து வந்து வந்துட்டேமா இந்த ஊருக்கு ஆமா தமிழ்நாடு இருக்கிற சோத்தெல்லாம் தின்னு போட்டுக்கிறானுங்க பெட்டா நாம கொஞ்சம் தின்னலான்னு சொல்லிட்டு அர்ஜென்டா பண்ணு மாமோனா பெட்டா களி பண்ணிட்டு இருக்கிறாங்கடா அவங்க வீட்டுல நம்ம களி பண்ணிச்சப்பா பெட்டா இட்லி இட்லி களியும் கறி குழம்பும் வச்சு சாப்பிட்டேமா தொட்டு தொட்டு நல்லா டேஸ்டா இருந்துச்சப்பா பெட்டா மூணு நாள் ஆகி கூட காங்கிரீட் போட்டா அப்படி செட் ஆயிடுச்சா பெட்டா பாத்ரூம்ல போய் வைக்காது இறங்கிடு சாமி இறங்கிடும் தமிழ்நாடு பேச கேட்டு நான் தப்பு பண்றதுல இறங்கிடு சாமி இறங்கிடும் பெட்டா உங்க அம்மாக்கே வாழைப்பழம் தின்னு அதுக்கப்புறம் போதாடா வாழைப்பழம் தின்னு அவரு போகுது விராபாடி தூக்கி சில மேலே வெள்ளி பெட்டா விராபாடி மேலே தூக்கிருச்சு லாட்டு லாட்டா சம்பாரிச்சிட்டு மேலே இருந்து அங்கிருந்து வந்து இறங்கிட்டோம் வாணிமடி பக்கம் இந்த அம்மாளுக்கு வந்து பாரு ஒன்னும் மயிரும் இல்ல ஒண்ணு அங்க வந்து இறங்கிட்டோம் அப்பதான்பா உக்காந்து நடு ஓட்டல உக்காந்தேன் தமிழ்நாடு ரொம்ப மோசம்பா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டுக்குதேப்பா ஆமா நாலு கழிவு ரோட்ல பீசின்னு போய்க்கிறோம் கை ஒரு பக்கம் காலி ஒரு பக்கம் கேள்வி பாடி போய் கிளம்ப பள்ளியிலே மாட்டிக்கிட்டப்பா வெளிநாட்டுல இருந்து என்ன வந்தேன்பா தொலைச்சிட்டாங்க பல்லு நிக்காது தூக்கி எப்படி தொடக்கிறது கேட்டுக்கோ பெட்டா அழுக்குந்தா பாக்கணும் அழுக்கு இந்தா இருந்த பொம்பளைங்க இல்லாத இடம் போய் பாத்துட்டோம் பெட்டா நம்ம பாட்டு விட்டு விட்டு தொச்சு நிக்கணும்டா பொம்மநாட்டிக்கு இப்படி விட்டு கம்பெனிக்கு வாழப்பா இருக்கு மாட்டா சரி போனா போட்டோம்பா கோடி கோடி சம்பாரிச்ச யஜமானுக்கு புள்ளே இல்லப்பா புள்ளே இல்லன்ற மாமு சொன்னாரு என்னன்னு பாய் அழாத ஆடி மாசத்துல காவடி கார் மெரிச்சா புள்ளே வருதுன்னாருப்பா காவடிக்காரா அவரு பேச்ச கேட்டு பூமால தண்ணி ஊத்தி மிளகா தள்ளிட்டேன் பா ரோட்ல ஒண்ணும் இல்லாதவங்க பத்தாச்சோடு கொம்ப தூக்கி கண்டனுக்கு யாரோ பாக்குறாங்க
لا نعم كاتب
Yeah.
பாண்டுரங்க ஐயா ஐயா இறந்தது முன்னிட்டு ஆமா அவருக்காகவே உட்டார் ஒரு